ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯ ಶ ಕ್ಷೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 28/4/2019 விகாரி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. இரவு 8:03 பின்பு தசமி. நட்சத்திரம் திருவோணம். அதிகாலை 3:51 பின்பு அவிட்டம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை. மாலை 3:30 to 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 to 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகமாகும். அப்பா வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஞ்சாமலும் அடுத்தவங்களை கெஞ்சாமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PS. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அதுவும் மகர சந்திரனாக இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் உருவாகும். கடந்த காலங்களில் எவ்வளவோ விரதம் இருந்து எவ்வளவோ வேண்டுதல் வச்சு எவ்வளவோ பிரார்த்தனை செய்தும் கிடைக்காத அந்த மலலை செல்வ பாக்கியம் இன்றைய நாளில் மனதார அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாகவே உருவாகுது. பஞ்சமஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்டமாக தெரிகிற ஒரு சில வேலைகள் கூட அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VT. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். திரைத்துறையில் மறைமுகமாக பணியாற்றக்கூடிய வாலிபர் இளைஞர் அல்லது முதியவர்களுக்கு கூட திடீர் பிரபல்யம், அதாவது உங்களுடைய திறமை வெளிமுகமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாளைய காலமும் நல்ல வழிகாட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. என் கணித சாஸ்திர ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HX.
வித்தைகள் கற்பதில் வல்லமை படைத்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கடக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தம கேந்திரத்தில் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ கேந்திரத்தில் இருந்தது அப்படின்னா, அதாவது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருக்கும் பொழுது எழுச்சியான அதே சமயத்தில் வளர்ச்சியான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். இன்றைய நாளில் கடக ராசிக்கு சப்தம கேந்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த வகையில் வெற்றியை தொட முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாலம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செஞ் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KD. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் விருப்பம் கொண்ட சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசியலாக இருந்தாலும் திரைத்துறையாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் சின்ன திரையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைவருக்குமே உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து வகையிலும் நிலையான உத்தியோக வருமானம் அப்படிங்கிறத விட நிரந்தரமான வெகுமானத்திற்கான வழிவகைகள் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவ அம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AV. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்த ஒரு சில, அதாவது இளைஞர் மற்றும் இளைஞர்களுக்கு இன்றைய நாளில் சமூகம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லாதவரையும் பொல்லாதவரையும் இனம் கண்டுகொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XW. நீதியின் நிலைக்களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சதுர்கேந்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மன உற்சாகமும் மனோ வலிமையும் மிகுதியாகும். உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் விலகி வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை நெஞ்சில் பாசம் வருவதை அளவோடு வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு மதிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தொய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஏனோ தானோ என்று இழுபறியாக இருந்த தொழில் வாய்ப்புகள் இன்றைய நாளில் பெருமளவு மரியாதையோடு பண வரும்
வருமானங்களோடு உடனே உங்களுடைய வெகுமானத்திற்கு தகுந்த வருமானங்களோடு அமையக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். இருக்கிற ஏரியாவில் உங்களுடைய தொழில் துறையில் நீங்கள் முன்னணியாக முதல் மரியாதையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உள்ளவரெல்லாம் நல்லவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CS. முன்னேற்ற பாதைக்கு முன் உரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சல் விலகி விளைச்சல் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லோருக்கும் செல்வம் தரும் அல்லாவை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GE. கர்ச்சனையும் கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தனகாரகனாகவும் புத்திரகாரகனாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால வீடு தேடி தன வரவுகள் அதிகரிக்கும், வெகுமானங்கள் மிகுதியாகும். அதே சமயம் நீண்ட நாள் புத்திர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாளில் புத்திர பேரு உருவாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பின்றி புகையாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SD. தன்னுடைய தோற்றத்தாலேயே மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜயோகத்தோடும் இருக்கிறதுனால நிலை இல்லாத உத்தியோகத்தில் இன்றைய நாளில் நல்லதொரு நிலை கிடைக்கும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறத விட பணியில் உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் தனி சிறப்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால எம்மதம் ஆயினும் சம்மதம் என்பதில் இணக்கம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZA. சமூக சேவையில் ஈடுபாடு கொண்ட மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால திட்டங்களோடு, அதாவது சரியான திட்டங்களை தீட்டி அதை வரைமுறையோடு செயல்படுத்தக்கூடிய ஆர்வம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை நல்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஒரு சில பேருக்கு தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கும்.
குடும்பத்தில் நீண்ட நாளாக நோய் தொல்லையில் உள்ளவர்களுக்கு மருத்துவ நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்றைய நாளில் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் அப்பர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம். ஓம் ருத்ர சம்பவாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ருத்ர சம்பவாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.